விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த பாடத்திலும் இன்று நீங்கள் கடந்த வகுப்பிலே படித்தது போல கணித பாடத்தில் பெருக்கலின் தொடர்ச்சி தான் இன்று கற்கப் போகின்றோம். ஆகவே பெருக்கல் பாடத்தில் நாங்கள் கடந்த வகுப்பில் ஒன்று படித்திருந்தோம், மூன்றாம் தவணைக்குரிய எட்டாம் வாய்ப்பாடு, ஒன்பதாம் வாய்ப்பாடு, பத்தாம் வாய்ப்பாடு, இந்த வாய்ப்பாடுகளை ஆக்குதல், அதில் தொடர்பான கணித்தல் கணக்குகளை செய்தல் போன்ற விடயங்களை நாங்கள் படித்தோம். கடந்த வகுப்பில் படித்தோம் எட்டாம் வாய்ப்பாட்டை கட்டியெழுப்புதல், அது தொடர்பான பெருக்கல்கள், ஒன்பதாம் வாய்ப்பாட்டை கட்டியெழுப்புதல், அது தொடர்பான பெருக்கல் கணக்குகள் நாங்கள் செய்தோம். அந்த ஒன்பதாம் வாய்ப்பாட்டை நான் உங்களுக்கு கற்று தரும்போது சொன்னேன், நாங்கள் இப்படி ஒன்று ஆக்கலாம் என்று இங்கே பார்த்திருந்தோம். இன்றைக்கு நாங்கள் அந்த எட்டாம் ஒன்பதாம் வாய்ப்பாடுகள் தொடர்பான பிரசனங்கள் தீர்த்தல், பத்தாம் வாய்ப்பாடு தொடர்பான பெருக்கல்கள், பத்தாம் வாய்ப்பாடு தொடர்பான பிரசனங்கள் தீர்த்தல் போன்ற கணித்தல் செய்கைகளை இன்றைக்கு படிக்க போகிறோம். அதில் பாப்பம் பிள்ளைகள் கற்றல் பேர் பாருங்கள், மூவிலக்கத்துக்கு மேற்படாத எண்ணொன்றை எட்டினாலும் ஒன்பதினாலும் பெருக்கும் எளிய பிரசனங்களை தீர்ப்பார். உங்களுக்கு மூவிலக்கத்துக்கு மேற்படாது, அதாவது இரண்டு இலக்கம் மூவிலக்கம், இந்த இரண்டையும் பெருக்க தெரிய வேண்டும், எட்டாலும் ஒன்பதாம் அது தொடர்பான பிரசனங்களையும் தீர்க்க தெரிய வேண்டும். அதுபோல ஈரிலக்கம் யாதேனும் எண்ணெய் பத்தாம், இரண்டு இலக்க எண்ணெய் எந்த எண்ணாக இருந்தாலும் ஈரிலக்க யாதேனும் எண்ணெய் பத்தால் பெருக்கும் எளிய பிரசனங்களை தீர்ப்பேன். அப்போ இந்த ரெண்டு விடயங்களை இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் நாங்கள் கடந்த வகுப்பில் படித்த சில வினாக்களை மனக்கணித வினாக்களாக வினாவி பார்ப்போம். பாருங்க, எட்டுக்கள் ரெண்டு எத்தனை? நாங்கள் கடந்த வகுப்பில் எட்டாம் வாய்ப்பாட்டை கட்டி எழுப்பினோம். அவை எட்டுக்கள் இரண்டு, இரண்டு எட்டுக்கள் எத்தனை? இது இரண்டாம் வாய்ப்பாட்டை அடிப்படையாக கொண்டும் உங்களுக்கு விடையளிக்க முடியும், எட்டாம் வாய்ப்பாட்டை அடிப்படையாக கொண்டும் விடையளிக்க முடியும். அவை எட்டுக்கள் ரெண்டு எத்தனை? பதினாறு. எட்டு மட்டும் பதினாறு, அவை ஈரெட்டு பதினாறு, எண்ரெண்டு பதினாறு. அதே போல் நான்கு தடவை ஒன்பது எத்தனை? ஒன்பதாம் வாய்ப்பாடு நாங்கள் அன்றைக்கு கட்டி எழுப்பினோம், இங்கே உங்களுக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்பட்டும் இருக்குது. கட்டு நான்கு தடவை ஒன்பது, நா ஒன்பது முப்பத்தி ஆறு, எத்தனை தடவை எட்டு நாற்பதாக வரும்? அப்படி என்று நாங்கள் கேள்விகளை கேட்கும்போது நீங்கள் மனக்கணிதம் இதையும் எழுதி பார்க்காம மனக்கணித ரீதியாக நீங்கள் இந்த வாய்ப்பாடுகளில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தி சொல்லக்கூடியதாக இருக்கணும். எத்தனை தடவை எட்டு நாற்பது ஆகும்? எத்தனை தடவை எட்டு நாற்பதாகும்? நாற்பதுக்கு எத்தனை தடவை எட்டு? ஐ எட்டு நாற்பது, ஐந்து தடவை. ஆகவே இந்த மனக்கணித வினாக்கள் இதில் சிறிதளவு தான் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இவ்வாறு நாங்கள் தினமும் மனக்கணித வினாக்களை செய்கிறதால உங்களுக்கு பூரண விளக்கங்கள் கிடைக்கும். இப்போ நாங்கள் கடந்த வகுப்பில் எட்டு ஒன்பதாம் வாய்ப்பாடு இப்படி ஆக்கி போட்டு விட்டிருக்கிறோம். ஒன்பதாம் வாய்ப்பாட்டை இங்கே பார்த்தீங்கள் என்றால் இந்த ஒன்பதாம் வாய்ப்பாடு உங்களுக்கு இங்கே ஆக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அன்றைக்கு ஆக்கப்பட்ட இந்த ஒன்பதாம் வாய்ப்பாட்டை பாருங்கள். இந்த ஒன்பதாம் வாய்ப்பாட்டில் பிள்ளைகள் மிக இலகுவான வழிகள் இருக்கின்றன, நுட்பங்கள் இருக்கின்றன, மிக இலகுவான நுட்பங்கள். இங்கே பாருங்கள், நாங்கள் ஒன்பதாம் வாய்ப்பாட்டை பார்க்க முன்னே இந்த ரெண்டு எளிய பிரச்சனைகளை தீர்த்துட்டு வரோம். எட்டாம் வாய்ப்பாட்டால் பிரிக்கிற எண்ணெட்டு, இதை நாங்கள் எளிய முறையில் அறுபத்தி நான்கு, நான்கை போட்டு ஆறு, நாங்கள் பத்தாம் பத்துக்களுக்கு கொண்டு செல்கின்றோம். மூவெட்டு இருபத்தி நாலு, ஆறு முப்பது. அதே போல் அந்த பயிற்சி நாற்பத்தைந்தை ஒன்பதால் பெருக்க போகிறோம். ஒம்பது ஐந்து நாற்பத்தைந்து, உங்களுக்கு தெரியும் இங்கே முன்னு காக்கப்பட்ட வாய்ப்பாடு இருக்கின்றது, நான்கு கொண்டு செல்லப்படுகின்றது, நவம்பர் முப்பத்தாறு நான்கும் நாற்பது. அதே போல் இது ஒரு எளிய ஒரு பெருக்கல், இருபதை ஒன்பதால் பெருக்க போகிறோம். பூச்சியத்தை முதல் ஒன்பதால் பெருக்க வேண்டும். பூச்சியத்தை எந்த எண்ணால் பெருக்கினாலும் விடை பூச்சியந்தான். அவை ஈரொம்பது பதினெட்டு, ஆகவே விடை நூற்றி எண்பது. இது எங்களுக்கு இலகுவான ஒரு எளிய பயிற்சி பெருக்கல். நாங்கள் கடந்த வகுப்பில் எட்டாம் வாய்ப்பாடு ஒன்பதாம் வாய்ப்பாடு படித்ததற்காக நான் தரப்பட்ட மிக எளிய பயிற்சி ஒன்று. ஒன்றுக்களை பெருக்கி கொண்டு சென்று பெருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் ஒன்றுக்களை பெருக்க வேண்டும். அது பெருக்கு எவ்வாறு வருகிறது என்பதும் உங்களுக்கு கடந்த வகுப்பில் நான் காட்டினேன். அடுத்தது பாப்பம் பிள்ளைகள்
ஒன்பதாம் வாய்ப்பாடு. இந்த ஒன்பதாம் வாய்ப்பாட்டை பாருங்கள், இங்கே இருக்கிறது தான் இங்கேயும் இருக்கின்றது, இங்கே ஆக்கப்பட்டது தான். இந்த ஒன்பதாம் வாய்ப்பாட்டுக்கு ஒரு விசேடம் இருக்குது, மிக நுட்பமான முறையில் நாங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த ஒன்பதாம் வாய்ப்பாட்டை எப்படி விடை எடுப்பதற்கு நீங்கள் எவ்வாறு இலகுவான ஒரு வழியை போடலாம். சைவர் தொடங்கி நாங்கள் இந்த பத்து வரை போட்டிருக்கிறேன். ஒன்பதாம் வாய்ப்பாட்டுக்கு மிக இலகுவாக காணுவது பூஜ்ஜியத்தில் தொடங்கி ஒன்பது வரை நாங்கள் என்ன செய்யலாம், இலக்கத்தை போடலாம். பாருங்கள் எப்படி விடை அமைந்திருக்கிறது. பூஜ்ஜியம், ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது. இதே இலக்கங்களை நாங்கள் கீழே இருந்து போட்டால் ஒன்பதாம் வாய்ப்பாட்டுக்குரிய விட வந்துவிடும். பாருங்கள் நாங்கள் மேலே இருந்து பூஜ்ஜியத்தில் இருந்து இலக்கம் ஒன்பது வரை அப்படியே ஒழுங்கில் போட்டோம். இப்போ இந்த பூஜ்ஜியத்தை கீழே இருந்து போட்டு பார்ப்போம். கீழே இருந்து போடும்போது இந்த ஒன்பதாம் வாய்ப்பாட்டுக்குரிய விடை வந்துவிடும். பார்ப்போம், கீழே இருந்து போடுவோம். பாருங்கள் பூஜ்ஜியம், ஒன்று, ரெண்டு, மூன்று, நான்கு, இது, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது. இப்போ விட வந்து விட்டதா இல்லையா? இது ஒன்பதாம் வாய்ப்பாட்டை நாங்கள் ஆக்குவதற்கும் மிக இலகுவான விடயம், ஞாபகம் வைத்திருப்பதற்கும் மிக இலகுவான விடயம். பூஜ்ஜியம் தொடக்கம் ஒன்பது வரை மேலிருந்து கீழே போடுங்க, கீழிருந்து மேலாக பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்பது வரை போடுங்க. இப்படி போட்டால் அதுன்ற விடை வந்துவிடும். இதுக்கு இன்னொரு விசேடமும் இருக்குது பிள்ளைகள். இந்த ஒன்பதாம் வாய்ப்பாட்டை நாங்கள் ஞாபகம் வைத்திருப்பதற்கும் நல்லது, மற்றும்படி கண்டுபிடிப்பதற்கும் மிக ஒரு விசேடம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களண்டா, பாருங்கள் இந்த ஒன்பது அங்காலே இருக்குது. ஒன்பதையும் பூஜ்ஜியத்தையும் கூட்டுங்க, விடை என்ன வரும்? ஒன்பது. ஒன்பதின்ற பெருக்கங்கள் எதை கூட்டினாலும் ஒன்பது தான் வரும். இந்த ஒன்பதின்ற பெருக்கங்கள், அதாவது ஈரொன்பது பதினெட்டு, இந்த பதினெட்டில் இருக்கிற இலக்கங்களை கூட்டினாலும் ஒன்பது தான் வரும். பார்ப்போம் அதை, பாருங்கள் பிள்ளைகள். பூஜ்ஜியமும் ஒன்பது, ஒன்பது தான், ஓர் ஒன்பது ஒன்பது. அடுத்தது பாருங்க, ஈரொன்பது பதினெட்டு, ஒன்றையும் எட்டையும் கூட்டினால் ஒன்பது தான். மூ ஒன்பது இருபத்தேழு, இந்த ரெண்டையும் ஏழையும் கூட்டினாலும் ஒன்பது தான். நா ஒன்பது முப்பத்தாறு, மூன்றையும் ஆறையும் கூட்டினாலும் ஒன்பது தான். ஐ ஒன்பது நாற்பத்தஞ்சு, நான்கையும் ஐந்தையும் கூட்டினாலும் ஒன்பது தான். ஆறு ஒன்பது ஐம்பத்தி நாலு, அந்த ஐந்தையும் நான்கையும் கூட்டினாலும் ஒன்பது தான். ஏழு ஒன்பது அறுபத்தி மூன்று, இந்த ஆறையும் ஒன்பதையும் கூட்டினாலும், ஆறையும் மூன்றையும் கூட்டினாலும் ஒன்பது தான். எண்ணொன்பது எழுபத்தி ரெண்டு, இந்த எழுபத்தி ரெண்டில் இருக்கிற ஏழென்ற இலக்கத்தையும் இரண்டென்ற இலக்கத்தையும் கூட்டினாலும் ஒன்பது தான். ஒம்பையிட்டொன்பது எண்பத்தி ஒன்று, எண்பத்தொண்டில் இருக்கின்ற எட்டையும் ஒன்றையும் கூட்டினாலும் ஒன்பது தான். பத்தொன்பது தொண்ணூறு, தொண்ணூறில் இருக்கிற ஒன்பதையும் பூஜ்ஜியத்தையும் கூட்டினாலும் ஒன்பது தான். அப்போ இந்த ஒன்பதாம் வாய்ப்பாட்டுக்கு இருக்கிற விசேடம் மிக இலகுவான முறையில் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேணுமாக இருந்தால், இவ்வாறு நீங்கள் வச்சிருந்தால் மிக இலகுவாக கண்டுபிடிக்கலாம். இந்த ஒன்பதாம் வாய்ப்பாட்டுக்குரிய விசேடம் இது தான். மேலிருந்து கீழாக இலக்கங்களை போடும்போதும், அதாவது பூஜ்ஜியத்தில் இந்த ஒன்பது வரை மேலிருந்து கீழாக போடுங்க, கீழிருந்து மேலாக போடுங்க, அதன் விடை வந்துடும். இன்னொரு விசேஷம் என்ன, அந்த விடைகளின் இலக்கங்களை கூட்டும் போதும் ஒன்பது தான் விடை வரப்போகின்றது. ஆகவே இந்த விசேட அந்த இது இருக்கிறபடியால் நீங்கள் இந்த ஒன்பதாம் வாய்ப்பாட்டை மிக இலகுவாக ஞாபகம் வைத்திருக்கலாம். இந்த ஒன்பதாம் வாய்ப்பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு உத்தி இருக்கின்றது. நாங்கள் இன்னும் ரெண்டு கணக்கு செய்து போட்டு அந்த உத்தியையும் பார்ப்போம். இப்போ பாருங்க, மூவிலக்க எண் ஒன்றுக்கு வருவோம். நாங்கள் எட்டாம் வாய்ப்பாடும் ஒன்பதாம் வாய்ப்பாடும் கட்டி எழுப்பினோம், படித்து விட்டோம். இந்த மூவிலக்க எண் ஒன்றை இப்போ எட்டால் பெருக்குவோம். இதில் ஈரிலக்க எண்ணை பெருக்கினோம். இப்பொழுது நாங்கள் பார்க்க போகிறோம் மூவிலக்க எண்ணை. மூவிலக்க எண்ணும் எவ்வாறு பெருக்கப்படுகிறது என்பதை இப்போ காட்டுவோம். இதில் ஒன்றுக்கல்ல இருக்கிறது பூஜ்ஜியம். அவை பூஜ்ஜியத்தை எட்டால் பெருக்கிறோம்னும் பூஜ்ஜியம்தான். அடுத்தது பத்துக்கல்ல ஐந்து இருக்கிறது, எண்ணைந்து நாற்பது, அதில் பூஜ்ஜியத்தை போட்டு நான்கு கொண்டு செல்லப்படுகின்றது. அடுத்தது நூறுக்கள் இரண்டு, எண் ரெண்டு பதினாறு, நாலும் இருபது. இந்த இரண்டாயிரம் எவ்வாறு பெருக்கப்பட்டு வருகிறது என்பதை இப்போ பார்ப்போம். பாருங்கள் அதே கணக்கை, இருநூற்றி ஐம்பது நாங்கள் எட்டால் பெருக்க போகிறோம். முதல் பூஜ்ஜியத்தை பெருக்குவோம். எட்டை எட்டு என்ன செய்யப்படுகின்றது, பூஜ்ஜியமானது எட்டால் பெருக்கப்படுகின்றது. இதுதான் முதலாவது நடவடிக்கை.
ரெண்டாவது நடவடிக்கை என்ன நடக்கின்றது? 50, அதாவது 10 கல்ல 5 இருக்கின்றது, 50 ஆனது 8 கல்ல 8 ஆல் பெருக்கப்படுகின்றது. 50 ஆனது 8 ஆல் பெருக்கப்படுகின்றது. ஆகவே 8 தடவை 50 400. அது இந்த பெருமதி அப்படியே போடுவோம். இனி 100 கல் 2 200 இருக்கின்றது, 200 8 கல்லால் பெருக்கப்படுகின்றது. ஆகவே அது இந்த பெருமதியை அப்படியே போட போகிறோம், 1600. இப்போ பெருக்கப்பட்ட பெருமதியை நாங்கள் கூட்டினாலும் நேரடியாக அப்படி பெருக்கினாலும் விடை ஒன்று தான் பெறப்போன்று பாருங்கள், 2000. ஆகவே நாங்கள் பெருக்கப்பட்ட பெருமதிகள் எவ்வாறு வருகின்றன என்பதற்காகத்தான் நான் இந்த செய்கையை உங்களுக்கு காட்டியிருக்கின்றேன். ஆகவே நாங்கள் பெருக்கும் போது இவ்வாறான விடயங்கள் அவதானிக்கப்பட்ட எங்களுக்கு தெரிய வேணும். அதன் பெருமதி எவ்வாறு வருகின்றது என்பது தெரிய வேணும். 1 கலை பெருக்கும்போது எவ்வளவு பெருமதி, 10 கலை பெருக்கும்போது எவ்வளவு பெருமதி, 100 கலை பெருக்கும்போது எவ்வளவு பெருமதி, அதை நாங்கள் கூட்டும்போது அந்த விடைகள் வரும். ஆகவே அப்படியாக பெருக்கப்படுகிறோம் என்பதற்காகத்தான் நான் இந்த செய்கை வழியை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அதில் ஒரு கணக்கும் பார்ப்போம் பிள்ளைகள். இப்போ அது மூண்டையும் கூட்டினால் அதுன்ற பெருமதி வரும். அடுத்தது 347 8 ஆல் பெருக்கப் போகின்றோம். இப்போ 7 8 உங்களுக்கு நல்லா தெரியும், 8 ஆம் வாய்ப்பாடு கட்டி எழுப்பினோம், 7 8 56, 5 கொண்டு செல்லப்படுகின்றது. இனி 10 கலை பெருக்குவோம், 4 8 32, 32 5 37, 3 கொண்டு செல்லப்படுகின்றது, 3 8 24, 3 27. அவை இது நாங்கள் அப்படி 3 பெருக்கும்போது 7 8 56, அதை அப்படியே போட்டு பாருங்கள் பெருமதிக்கு எப்போ பெருக்கினால். அடுத்தது 4 8 40, 8 ஆல் பெருக்கும்போது 320 வருகின்றது. அடுத்தது 300 கல் 300 8 ஆல் பெருக்கும்போது 2400, அதை கூட்டினால் 2776. இப்படி இவ்வாறு தான் அந்த பெருக்கலின்ற பெருமதிகள் நாங்கள் பெருக்கின்றோம், பெருக்கி கூட்டுகின்றோம். இவ்வாறு பெருமதிகள் தான் அதுன்ற கூட்டப்படுகின்றது என்பது உங்களுக்கு நன்றாக விளங்க வேண்டும். நாங்கள் விளங்கி செய்ய வேண்டும், அந்த பெருமதிகள் எவ்வாறு வருகின்றன என்பதற்கு விளங்கி செய்ய வேண்டும். அடுத்தது பார்ப்போம். இப்போ உங்களுக்கு வாய்ப்பாடு பாடம் கட்டியெழுப்பப்பட்ட வாய்ப்பாடுகளை கொண்டு இதுக்கு பொருத்தமான விடைகளை இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இணைக்க வேண்டும். 6 9 54 11 8 11 தடவைகள் 8 88 77 7 தடவை 7, இது 7 ஆம் வாய்ப்பாடு கேட்கப்படுகின்றது. ஏற்கனவே கற்றதை மீட்டோம். 77 49 88 8 தடவைகள் 8 64 59 5 தடவை 9 59 45. அப்போ இந்த பெருக்கல் விடைகளை நாங்கள் பெருக்கல் வாய்ப்பாடு தொடர்பாக நிறைய செயற்பாடுகள் செய்வதன் மூலம் இலகுவாக அதை கண்டு முடிக்க முடியும். நாங்கள் இன்னொரு கணக்குக்கு வருவோம் பிள்ளைகள். பிரசினம் தீர்த்தல். இப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் நேரடியாக பெருக்கினோம், 1 இலக்க எண்ணெய் பெருக்கினோம், 3 இலக்க எண்ணெய் பெருக்கினோம். இப்பொழுது வந்து ஒரு வசன கணக்கு, அதாவது ஒரு பிரசினத்தை தந்தால் அது எவ்வாறு தீர்க்கிறது, எவ்வாறு பெருக்கிறது, இந்த வாய்ப்பாடுகளை பயன்படுத்தி நாங்கள் பெருக்கி எவ்வாறு விடை கொடுப்பது என்பதை தான் இதை பார்க்க போகிறோம். ஒரு வகுப்பில் 31 பிள்ளைகள் வீதம், 8 வகுப்புகளில் உள்ள மாணவர்கள் எத்தனை பேர், வீதம் என்று சொல்லப்படுவது ஒவ்வொரு வகுப்பிலும் அது ஒவ்வொரு இடத்திலும் அதுதான் வீதம். அதாவது ஒரு வகுப்பில் 31 பிள்ளைகள் என்றால் 8 வகுப்புகளுக்குன்னு 31 அதைத்தான் வீதம் என்று சொல்கிறது, ஒவ்வொரு வகுப்புக்கும் உரிய தொகை. ஆகவே 1 வகுப்பில் 31 பிள்ளைகள் வீதம், 8 வகுப்பிலும் அதே அளவு தான், 8 வகுப்பிலும் உள்ள மாணவர்கள் எத்தனை பேர். அப்படி என்று சொன்னால் நாங்கள் 31 8 தடவை போட்டு கூட்டுவதற்கு பதிலாக இன்னொரு கணித செய்கை படைத்திருக்கிறோம். ஒரே மடங்காக ஒரு தொகையை பல மடங்காக காண்பதற்கு இந்த பெருக்களை பயன்படுத்த வேண்டும். 8 ஆம் வாய்ப்பாடு நாங்கள் படித்திருக்கிறோம். ஆகவே 31 எவ்வாறு 1 இலக்க எண்ணெய் ஒன்றை நாங்கள் பெருக்குவதென்று பார்த்தோம். 31 8 ஆல் பெருக்க வேண்டும். ஆகவே 1 கல் அங்கே 1 இருக்கின்றது, 1 8 8 10 கல் 3 இருக்கின்றது, 3 8 24. ஆகவே அப்படியே நாங்கள் நேரடியாக போய்டும். ஆகவே விடை என்ன வரப்போகின்றது, 248 மாணவர்கள். விடை என்ன வரப்போகின்றது, 248 மாணவர்கள். ஒரு போத்தல் கொள்ளும் நீரின் அளவு, ஒரு போத்தல் கொள்ளும்
நீரின் அளவு 250 மில்லிலிட்டர் ஆகும். அவ்வாறான 9 போத்தல்கள் அதே மாதிரித்தான். அவ்வாறான வீதம் அப்படி என்றால் அதே அளவு இல்லை 250 மில்லிலிட்டர் உள்ள 9 போத்தல். அதுக்காக நாங்கள் 259 தடவை போட்டு கூட்ட போகவில்லை, எங்களுக்கு ஒரு கணித செய்கை தெரியும். ஒரே அளவு ஆகவே அதன் மடங்கு 9 இருந்தால் அது மடங்காக 9 பெருக்க வேண்டும். 250 இப்பொழுது நாங்கள் 9 பெருக்க போனோம். இது மூவிலக்க எண். ஆகவே 9 படித்த நாங்கள் மூவிலக்க எண்ணை பெருக்கும்போது பூச்சியத்தை எந்த எண்ணால் பெருக்கினாலும் பூச்சியந்தான். 5 9 பெருக்கும்போது 45. அங்கே 5 10 போடப்பட்டு 4 கொண்டு செல்லப்படுகின்றது. 9 18 4 22. இதை நாங்கள் எவ்வாறு புறப்பட்டது பெறுமதி என்றதும் உங்களுக்கு காட்டினான். அந்த பெறுமதி பாப்பம் எப்போ ஆறு பெருக்கப்படுது? 9 தர 0 9 தர 5 50 9 தடவைகள் 450 200 9 தடவைகள் 1800. இந்த மூன்றும் கூட்டப்படும் போது 2250. எங்களுக்கு நேரடியாக அங்கு நாங்கள் பெருக்கும் போதும் அதே விட தான் வந்தது. இப்பொழுது அந்த பெறுமதிகளை போட்டு கூட்டும் போதும் அதே விட தான் வருது. ஆகவே விட என்ன? 2250 மில்லி லிட்டர். இது ஒரு பிரசினம் தீத்தலுக்கு நாங்கள் செய்த கணக்கு. இப்பொழுது வருவோம் பிள்ளைகள், நாங்கள் 10 வாய்ப்பாட்டை எப்படி ஆக்குவது. நாங்கள் நேற்று பயன்படுத்தினோம், உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த 9 வாய்ப்பாட்டுக்கு நான் சொன்னால் உங்களுக்கு இன்னொரு உத்தியை நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். அந்த உத்திக்கு இந்த 10 விரலுங்கான் இந்த 10 விரலையும் வைத்து அந்த 9 வாய்ப்பாட்டை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த 10 விரலுக்கு நாங்கள் இப்போ பெயர் வைக்க வேணுமாக இருந்தால் இந்த விரலுக்கு 1 வைப்போம். இவர் 1. இந்த விரலுக்கு 2 வைப்போம். இது 2வது விரல். இந்த விரலை 3வது விரலாக வைப்போம். நான் இங்கே பெயர்கள் போட்டிருக்கிறேன். இந்த விரல் 4வது விரல். இந்த விரல் 5வது விரல். இப்போ நான் 5க்கும் பெயர் வைத்துட்டேன். இந்த கையிலே அடுத்தது எங்கள்கிட்ட 10 தானே இருக்குது. 6வது விரல். அடுத்தது ஒவ்வொன்றுக்கு நான் இப்போ பேர் போட்டு ஒவ்வொரு விரலுக்கும் மாற்ற போகிறேன். 7 8 9. ரைட், உங்களுக்கு இப்போ நல்லா தெரியும் நான் 10 விரலுக்கும் பேர் இலக்கம் வச்சிருக்கிறேன். இப்போ 9வது வாய்ப்பாட்டை நான் காட்டுக்கிறக்கு 9 9 எங்களுக்கு தெரியாது, விட தெரியாது என்று நினைத்தால் இப்போ 1ஆம் இலக்கத்தை மடியுங்க. 1ஆம் இலக்கத்தை மடித்த உடனே 1க்கு அங்காள என்ன இலக்கம் இருக்குது? 1 இல்லை, பூஜ்ஜியம். 1க்கு இங்கால எத்தனை இருக்குது? 9. அப்போ பூஜ்ஜியமும் 9ம் விட என்ன? 9. அப்போ நாங்கள் 9 9 இப்போ எங்களுக்கு 1 தெரியாவிட்டால் 1 மடிச்சிட்டு 1க்கு அங்கால 0 இங்கால மிச்சம் எத்தனை விரல் இருக்குது? 9 விரல் இருக்குது. அவை 9 9. இப்போ 2வது மடிப்போம். 2வது மடித்தால் 2க்கு இங்கால எத்தனை இருக்குது? 8. அங்கால எத்தனை இருக்குது? 1. அவை 1 மட்டும் என்ன பெறுமதி? 18. அவை இப்போ 9 18. 2 9 2 மடிப்போம். அங்காலே 1 இருக்கின்றது, இங்கால 8 இருக்கின்றது. 1 மட்டையும் பக்கத்தை போட்டால் எத்தனை? 18. அப்போ 8 9 18. இப்போ 3 மடிப்போம். 3 9. 3க்கு அங்கால எத்தனை இருக்குது? 2. இங்கால எத்தனை இருக்குது? 7. அப்போ 2 7 எத்தனை? 27. அப்போ 3 9 27. இப்போ 9 9 9 18 9 9 27. இப்போ 4 மடிப்போம். 4க்கு அங்காள எத்தனை இருக்குது? 3. இங்கால எத்தனை இருக்குது? 6. அப்போ 9 3 6 36. இப்போ 5 மடிப்போம். இங்கால எத்தனை இருக்குது? 4. இங்கால எத்தனை இருக்குது? 5. அப்போ 45. 9 45. இப்போ 6 மடிப்போம். இது 6வது இலக்கம். 6 மடிப்போம். 6 மடித்தால் இங்கால எத்தனை இருக்குது? 5.
இங்காலே எத்தனை இருக்குது? நான்கு. ஆறொம்பது ஐம்பத்து நான்கு, ஐம்பத்து நான்கு. இப்போ ஏழை மடிப்பம், இங்கால எத்தனை இருக்குது? அஞ்சு ஆறு. அங்காலே எத்தனை இருக்குது? மூன்று. அறுபத்து மூன்று. இப்போ எட்ட மடிப்பம் எண்ணொம்பது, எட்டாவது மடிச்சிருக்கிறேன். எட்டாவதுண்டா எட்ட மடியுங்க. எண்ணொம்பது. இங்கால எத்தனை இருக்குது? ஏழு. அங்காலே எத்தனை இருக்குது? இரண்டு. எழுபத்தி ரெண்டு. இப்போ ஒன்பதை மடிப்போம், ஒம்பைட்டு ஒன்பது. இங்கால எத்தனை இருக்குது? எட்டு. அங்கால எத்தனை இருக்குது? ஒன்று. எண்பத்து ஒன்று. பத்தை மடிப்போம், பத்தாவது இலக்கத்தை மடிக்க போகிறேன். பத்தை மடித்தா பயிற்றொம்பது தொண்ணூறு. இங்கால ஒம்பது, அங்கால எதுவும் இல்லை, பூச்சியம். அப்போ பயிற்றொம்பது தொண்ணூறு. நாங்கள் இந்த விரலை வச்சு ஓரொன்பது ஒன்பது, ஈரொம்பது பதினெட்டு, மூ ஒம்பது, இங்கால ரெண்டு, இங்கால ஏழு இருபத்தேழு, நா ஒம்பது, அங்கால மூன்று, இங்கால ஆறு முப்பத்தாறு, ஐ ஒம்பது, இங்கே நாலு, இங்கே ஐந்து நாற்பத்தைந்து, ஆறு ஒம்பது, இங்கே ஐந்து, இங்கே நாலு ஐம்பத்தி நாலு, ஏழொம்பது, இங்கே ஆறு, இங்கே மூன்று அறுபத்தி மூன்று, எண்ணொம்பது, ஏழுன் ரெண்டும் எழுபத்தி ரெண்டு, ஒம்பைட்டொம்பது, எட்டும் ஒன்றும் எண்பத்தொன்று, பயிற்றொம்பது ஒன்பதும் பூஜ்ஜியமும் தொண்ணூறு. அப்போ நாங்கள் இந்த விரலை வச்சு ஒன்பதுன்ற வாய்ப்பாடு எங்களுக்கு இலகுவாக கண்டுபிடிக்க முடியும். ஆகவே இது வந்து உங்களுக்கு இலகுவான ஒரு செயற்பாடு பிள்ளைகள், ஒரு இலகுவான செயற்பாடு. இந்த நீங்களே இந்த விரல்களுக்கு இலக்கத்தை போட்டுட்டு நீங்களே ரெண்டு பேர் சேர்ந்து இது விளையாடி பார்க்கலாம். இப்போ நாங்கள் இந்த ஒன்பதாம் வாய்ப்பாட்டை செய்த நாங்கள் இதே அலகில் நாங்கள் என்ன செய்யலாம்? இதை எடுத்து போட்டு பத்தாம் வாய்ப்பாடு ஒன்றை ஆக்குவோம். இது நாங்கள் அன்றைக்கு ஒன்பதாம் வாய்ப்பாடு கட்டி எழுப்பும் போது செய்யப்பட்டது. இப்போ இந்த பத்தாம் வாய்ப்பாடு கட்டி எழுப்ப இதை எடுத்து விட்டு அதில் பத்தாம் வாய்ப்பாடு ஒன்று கட்டி எழுப்ப போகிறோம். ஓகே, பத்தாம் வாய்ப்பாடு உங்களுக்கு இலகுவான ஒன்று, ஓர் பத்து பத்து நல்ல வடிவாக தெரியும், பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது மிக இலகுவானது. அப்போ ஓர் பத்து பத்து, ஈர் பத்து இருபது, மூ பத்து முப்பது, நாற்பத்து நாற்பது, ஐப்பத்து ஐம்பது, ஆர்பத்து அறுபது, ஏழு பத்து எழுபது, எட்டு பத்து எண்பது, ஒன்பது பத்து தொண்ணூறு, பத்து பத்து நூறு, பதினோரு பத்து நூற்றி பத்து, பன்னீர் பத்து நூற்றி இருபது. இப்போ பத்தாம் வாய்ப்பாடு, இப்போ நான் சொன்னால் இப்படி ஒரு சக்கரம் செய்து வச்சுருந்தா எல்லா வாய்ப்பாட்டையும் நாங்கள் இலகுவாக இப்படி ஆக்கி வச்சுக்கொண்டு நாங்கள் எந்த நேரத்திலும் எந்த செயற்பாட்டு நேரமும் விளையாடி கொள்ளலாம், இதை ஆக்கி கொள்ளலாம். இலகுவானதாக எங்களுக்கு, மிக இலகுவானதாக இந்த வாய்ப்பாட்டு அட்டைகளை எங்களுக்கு தெளிவாக ஆட்கலாம். நான் உங்களுக்கு ஒன்பதாம் வாய்ப்பாட்டிலும் சொன்னேன், மிக நல்ல நுட்கமான ஞாபகம் வச்சுக்கிறக்குரிய ஒரு வாய்ப்பாடு. அதை நாங்கள் இந்த கைவிரல்களிலும் இப்போ செய்து பார்த்தோம். இந்த பத்தாம் வாய்ப்பாடு யாரும் நீ முனைக்கிட்டு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் பத்துக்களால் அதிகரித்து செல்வது எல்லா மாணவர்களுக்கும் மிக இலகுவானது. பத்து இருபது முப்பது நாற்பது என்று சொல்லுவது மிக இலகுவானது. அதாவது ஐந்தாம் வாய்ப்பாடு எப்படி நாங்கள் இலகுவாக படித்தோமோ அதே போல என்ற இடை நம்பர்கள் வருவதில்லை. இது வந்து பத்து இருபது என்று பூஜ்ஜியத்தோடு சேர்ந்து வருவதால் நீங்கள் அதை மிக இலகுவாக ஞாபகம் வச்சிருப்பீர்கள். எல்லாருக்கும் இதை சொல்லுவதும் இலகுவானது. ஆகவே இப்படி ஒன்று செய்து வச்சுட்டு நீங்கள் இதை ஆக்கும்போது உங்களுக்கு மிக தெளிவாக அது என்னையும் விளங்கும். ஏன்டா நீங்கள் தானே ஆக்குறீங்க, நீங்கள் ஆக்கும்போது இது உங்களுக்கு இன்னும் இப்படி வடிவ வடிவான சக்கரங்கள், இதையும் விட வடிவான சக்கரங்கள் எல்லாம் நீங்கள் செய்து இப்படி ஆக்கலாம், இப்படி ஆக்கலாம், இப்படியெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு நான் நேற்று காட்டினேன். இதெல்லாம் ஆக்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான வாய்ப்பாடு தொடர்பான தெளிவான விளக்கம் வரும். எந்த காலத்திலும் இது மறக்காத ஒரு விடயம். நாங்கள் இப்போ கணக்குக்கு போவோம் பிள்ளைகள். இந்த தொடர்பான பல கணக்குகளை பார்ப்போம். ஒரு பெட்டியில் முன்னூற்றம்பது சவுக்கார கட்டிகள் வீதம், எட்டு பெட்டிகளில் உள்ள சவுக்கார கட்டிகள் எத்தனை? இப்போ கேள்வியை நீங்கள் வாசிக்க வேணும். ஒரு பெட்டியில் முன்னூற்றம்பது சவுக்கார கட்டிகள் வீதம், எட்டு பெட்டிகளில் உள்ள சவுக்கார கட்டி.
வீதம் என்று சொல்லுறதுக்கு நான் முதல் சொன்னேன். அவை வீதம் சொல்லும்போது அந்த தொகை எட்டிலும் சம அளவாக இருக்கின்றது. அவை 350 தரம் 8. இப்போ 380ன்றது மூவிலக்கு எண். நாங்கள் அதை என்ன செய்ய போகிறோம்? 8 பெருக்க போகிறோம். பூச்சியம் இருக்கிறபடியால் 8 எந்த எண்ணாலே பூச்சியத்தை பெருக்கினாலும் விடை பூச்சியம்தான். ஆகவே 5 பெருக்கினால் 5 × 40 வரும். 4 கொண்டு செல்லப்படுகின்றது. 3×8 = 24 = 28. ஆகவே விடை கொடுக்கும். இப்போ பெருக்கலுக்குரிய கணித செய்கை செய்து விட்டோம். ஆனால் விடை கொடுக்கும்போது பிரச்சனைகள் தீர்வு எத்தனை உள்ள சவுக்கார கட்டிகள் என்று சொன்னால் நாங்கள் அங்கே விடைகளை கொடுக்க வேணும். 2800. இதை நாங்கள் பெறுமதி ரீதியாக பெருக்கி பார்ப்போம். 8 பூஜ்ஜியத்தால் பெருக்கினால் 0, 8 × 50 பெருக்கினால் 400, 8 × 300 பெருக்கினால் 2400. அதுன்ற பெறுமதியும் 2800. அவை நான் பெருக்கப்படுகிற 2 முறையும் உங்களுக்கு இங்கு காட்டியிருக்கின்றேன். இது எப்படி பெறுமதி வருகிறது என்பதுக்காகத்தான் காட்டியிருக்கிறேன். ஆகவே விடை என்ன பிள்ளைகள்? 2800 சவுக்கார கட்டிகள். 2800 சவுக்கார கட்டிகள். அடுத்தது பாருங்கள் பிள்ளைகள், ஒரு தட்டில் 428 லட்டுக்கள் உள்ளன. அவ்வாறான 9 தட்டுக்களில் உள்ள லட்டுக்களின் எண்ணிக்கை, அவ்வாறான வீதம், இவ்வாறான சொற்கள் வரும்போது நாங்கள் ஆறுதலாக அதை பெருக்கப்படுகிற மடங்கு ஒரே அளவானது, அந்த தொகை ஒரே அளவானது. ஆகவே நாங்கள் பெருக்க போகிறோம் 428 × 9. இதுவும் மூவிலக்க எண். 9 வாய்ப்பாட்டால் பெருக்க போகிறோம். 8 × 9 எவ்வளவுன்னு தெரியும்? 8×9 = 72. ஆகவே 2 1கள் போட்டு 7 கொண்டு செல்லப்படுகின்றது. அங்கே இருக்கிற 10 2 பெருக்கினால் 18 × 7 = 25. 5 போடப்பட்டு 2 கொண்டு செல்லப்படுகின்றது. 100களை பெருக்கினால் 4×36 = 32. ஆகவே இது நாங்கள் மற்ற மாதிரி பெருக்கும்போது என்ன வரும்? 7×8 = 72. அதுன்ற பெறுமதியை போட்டு விட்டோம். அடுத்தது என்ன செய்ய போகிறோம்? 20 ஐ 9 பெருக்க போகிறோம், 180. 400 ஐ 9 பெருக்க போகிறோம், 3600. ஏனென்றால் அந்த எண்கள் இருக்கிற இடம் பெறுமதி 400 தான். நாங்கள் எண்களை சேர்த்து எழுதும்போது 428 தவிர அதுன்ற பெறுமதி 400. இப்போ அந்த பெறுமதிகளை கூட்டினால் அதே விட தான் வரப்போகின்றது, 3852. 3852. அவை இதுன்ற விடை என்னவாக வரும்? 3852 இலட்டுக்கள். அப்போ இந்த பிரசினந்தீத்தல், இவ்வாறான பிரசினந்தீத்தல், நாங்கள் பெருக்க வேண்டுமா கூட்ட வேண்டுமா கழிக்க வேண்டுமா என்று தீர்மானிப்பது அதன்ற மடங்குகளை பொறுத்து. நாங்கள் வாசிக்கும் போது இப்போ 8 தடவை என்று சொன்னோம், 8 தடவை போட்டு கூட்ட வேண்டாம் பிள்ளைகள், அதுக்குரிய கணித செய்ய தான் நாங்கள் இப்பொழுது படித்து கொண்டிருக்கிறோம். அவை அந்த வழியை கையாண்டு இவ்வாறு பெருக்கி நீங்கள் போட வேண்டும். அடுத்த கணக்குக்கு வருவோம். வெற்றுக்கூடுகளுக்கு பொருத்தமான இப்படி ஒரு கணக்கு வந்தால் அங்கே பெருக்கப்பட்டிருக்கு. அந்த பெருக்கப்பட்டு வருகிற இடங்களில் சில எண்களை காணவில்லை. அந்த எண்கள் என்னவாக இருக்கும்? அந்த விடைக்கு ஏற்ப அந்த எண்கள் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். நாங்கள் ஏற்கனவே நிறைய பயிற்சிகள் செய்யப்பட்டு வந்திருந்தால் இந்த இடைவெளிகளை நாங்கள் கண்டுபிடிப்பதற்கு இலகுவாக இருக்கும். வாய்ப்பாடு நாங்கள் நிறைய தடவை இதெல்லாம் செய்து வந்திருந்தால் இந்த விடைகளுக்கான இடைவெளிக்கான விடைகளை உங்களால் இலகுவாக கண்டுபிடி. இப்பொழுது பாருங்கள், 8 எதையோ ஒரு எண்ணால் பெருக்கப்பட்டு விடையும் கீழே 8 தான் வந்துடும். அடுத்ததை நாங்கள் பார்க்க வேணும். 8×64 அதுக்குரிய விடை இருக்குது. ஆனால் இது 8 வர வேணுமாக இருந்தால், 8 அப்படியே வர வேணுமாக இருந்தால் என்ன விடை வர வேணும்? அது 1 பெருக்கப்பட்டால் தான் அதே விடை வரும். இப்போ பெருக்கி பாருங்கள், 1 8 8, அடுத்த இலக்கம் 8×8 = 64. இப்பொழுது அது பூரண விடையாகிவிட்டது. இப்பொழுது ரெண்டாவதுக்கு பாருங்கள், 9×5 = 45. 4 அப்படியே வருகிறது, 9×9 அதுவும் வருகிறது. ஆகவே நாங்கள் அந்த இடைவெளிக்குரிய விடை 0. ஏன்? 45 4 தான் அப்படியே அங்கு வருகின்றது. ஆகவே அது 0 இருந்தால் தான் முதல் 1களால் பெருக்கப்பட்ட விடை அப்படியே வரும். இல்லை என்றால் அந்த தொகையுடன் வேறு தொகை நாங்கள் கொண்டு செல்லப்பட்ட 4 கூட்டப்பட்டிருக்க வேண்டும். அடுத்ததை பாருங்கள்,
ஓர் எட்டு எட்டு அது அங்கேயே வந்து விட்டது. அடுத்ததுக்கு பூஜ்ஜியம் வருகின்றது. அப்போ என்னத்தை பெருக்கினா பூஜ்ஜியம் வருகின்றது? பூஜ்ஜியம் வரணும் என்றால் அந்த இலக்கம் எட்டு இருக்கின்றது. பூஜ்ஜியம் வர வேணும் என்றால் அதுவும் பூஜ்ஜியம். 300 எட்டால் பெருக்கினால் 240, 24 மூவெட்டு 24. ஆகவே விடை 2408. இப்போ பெருக்கி பாருங்கள், ஓர் எட்டு எட்டு, பூஜ்ஜியத்தை எட்டால் பெருக்கினா பூஜ்ஜியம், 3 8 பெருக்கினா 24. இப்போ சரியாக வருகிறது தானே? அடுத்தது பாருங்கள் பிள்ளைகள், 9 9 81 எட்டு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. இப்போ அங்கே விடை 80 வந்திருக்குது, அங்கே 8 இருக்கு எங்களுக்கு. ஆகவே 72 தான் வர வேண்டும், அதால் பெருக்கப்படுகின்றது. 9 எத்தனையால் பெருக்கினால் 72, அதுவும் அந்த 8 கூட்டித்தான் 80. அப்போ 9 எத்தனையால் பெருக்கினால் 72, 89 72, மேலே கூட்டப்பட்ட 8 சேர்த்து கீழுக்கு விடை 80 காணப்படுகின்றது. ஆகவே இந்த இடைவெளி நிரப்பத்தர்வுக்கு பிள்ளைகள் நாங்கள் முன்பே நிறைய பயிற்சிகளை செய்திருந்தால் மட்டும்தான் இதுக்குரிய விடைகளை இலகுவாக கண்டுபிடிக்கலாம். நாங்கள் நேரடியாக பெருக்கும் போதே சில தவறுகள் விடுவோம், ஆனால் நிறைய பயிற்சி இருந்தால் தான் இதை விரைவாக கண்டுபிடிக்கலாம். இல்லையண்டா எங்களுக்கு கண்டுபிடிக்கிறது மிகவும் கஷ்டம். அடுத்தது பார்ப்போம், 10 பெருக்கங்களை அறிவோம். இப்போ நான் உங்களுக்கு 10 வாய்பாடு செய்திருந்தேன், 10 பெருக்கங்களுக்கு. இப்போ 10 வாய்ப்பாட்டை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருந்தேன், மிக இலகுவான வாய்ப்பாடு. ஏனென்றால் அதை நாங்கள் செய்து இங்கு காட்டியிருக்கிறோம். இப்போ இந்த 10 வாய்ப்பாட்டு இப்போ இதை தெரிஞ்சிருந்தால் தான், இந்த 10 வாய்ப்பாட்டை இந்த இதை தெரிஞ்சிருந்தால் இனி வார பெருக்கங்கள் உங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும். இந்த 10 வாய்ப்பாடு, 10 வாய்ப்பாடு என்பது உங்களுக்கு இலகுவானது என்று சொன்னேன். பாருங்கள், 2 தடவை 10, இந்த 2 தடவை 10 நாங்கள் எங்கே காட்டுது உங்களுக்கு? அந்த சக்கரத்தையே காட்டலாம். 2 தடவை 10, 2 தடவை 10 மனக்கணிதத்துக்கு 20, 1 தடவை 10 10, 2 தடவை 10 20. இதில் எந்த கஷ்டமும் இல்லை. 3 9 பெருக்கினால் கிடைக்கும் விடை. இப்போ கேள்வியை மனதால் கே 3 9 பெருக்கினால் கிடைக்கும் விடை என்று மனக்கணித வினா கேட்டால் நாங்கள் என்ன செய்யலாம்? 3 9 பெருக்கினா 39. ஒன்றில் 3 வாய்ப்பாட்டை பயன்படுத்தலாம், அல்லது 9 வாய்ப்பாட்டை பயன்படுத்தலாம். 39 என்னவாக இருக்கும்? 27. அதே நேரம் 10 5, 5 தடவை 10 சேர்ந்தால் எத்தனை, அல்ல 10 தடவை 5 சேர்ந்தால் எத்தனை? அதுதான் இந்த கேள்வியின் விளக்கம். 10 5 எத்தனை, 5 தடவை 10 சேர்ந்தால் எத்தனை, அல்லது 10 தடவை 5 எத்தனை? அப்படி சேர்த்தாலும் எங்களுக்கு 50. ஆகிய இந்த வாய்ப்பாட்டில் எங்களுக்கு நேரடியாக அதை பார்த்தா கூட எங்களுக்கு விளங்குது. இங்கே இந்த மனக்கணித வினாக்கள் கேட்டாலும் எங்களுக்கு இலகுவாக செய்ய தெரிய வேண்டும். அடுத்த ஒரு கணக்குக்கு போவோம், 10 பெருக்கங்கள். 10 பெருக்கங்கள் மிக இலகுவானது பிள்ளைகள், மிக இலகுவானது 10 பெருக்கங்கள். அப்போ இங்கே பாருங்கள், 10 2 பெருக்கினா 20, 10 3 பெருக்கினா எவ்வளவு? அதில் 30 இருக்குது, 300. அப்போ 300 20 320. இப்போ 10 2 பெருக்கிறதுக்கு நான் ஒரு இலகுவான வழி சொல்லித்தரலாம். 10 2 பெருக்கினா 20. இப்போ நாங்கள் முதல் 1 2 இருக்குது, அதை 10 பெருக்கிறோம், அது 20. இப்போ 10 எத்தனை இருக்குது? 3 இருக்குது. அப்போ அது 30, 3 10 30, 30 10 பெருக்கினா எவ்வளவு? 300. இப்போ இந்த 2 சேர்த்தால் எவ்வளவு? 320. அப்போ நாங்கள் 320 நாங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சோம். இந்த 10 8 ரெண்டு இலக்கம் இருக்குது, ஈர் இலக்கத்தால் பெருக்க போகிறோம். 10 8 2 இலக்கம், 1 0 சேர்ந்தது. ஆனால் அந்த 10 பெருக்குவது பிள்ளைகள் மிக இலகுவானது. இப்போ தொடர்ந்து வார கணக்கை நாங்கள் பார்த்தோம்னால் உங்களுக்கு 10 பெருக்குவது மிக இலகுவாக எப்படி பெருக்கலாம் என்றதை இங்கே கவனிங்க. அடுத்த கணக்கு பாருங்கள், 17 10 பெருக்கிறது. இப்போ 17 ஒரு இலக்கம், 10 இருக்கிறது 1, அந்த பூச்சியத்தை விட்டுடுங்க. இப்போ 17 1 பெருக்கினா 17 தான், அதுக்கு பக்கத்தே அந்த பூச்சியத்தை போட்டிங்கண்டா 170. அடுத்தது பாருங்கள், 28 10, 28 ஒரு எண், அதில் 10 இருக்கிற அந்த 1 முதல் 28 பெருக்குங்க, ஓர் 28 28, பின்னாலே அந்த பூச்சியத்தை போட்டிங்கண்டா 280.
இவ்வாறு நாங்கள் எல்லா இலக்கத்தையும் பெருக்கலாமா அப்படி என்று பார்த்தால், இப்போ அவதானிக்கோணும். இந்த பெருக்கப்படுற பத்தால் பெருக்கப்படுற எண்களை நீங்கள் முதல் அவதானிங்க பாருங்கள். 15 பத்தால் பெருக்கிறதுக்கு 150. இந்த 150 எப்படி வந்தது என்றால், அதைத்தான் இப்போ உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறேன். இப்போ 15 அப்படியே வருவார். இப்போ அவரால் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம், அந்த 10 இருக்கிற 1 பெருக்குவோம். 1 பெருக்கி நான் என்ன விட வரப்போகிறார், 15. அந்த 10 இருக்கிறதில் 1 தான் பெருக்கணும். அந்த 0 அப்படியே இருக்கிறார். இப்போ பெருக்கி வர விடைக்கு பக்கத்தை கொண்டு வந்து அந்த 0 போடுவோம். மிக இலகுவாக அந்த இலக்கத்தை இலக்கத்தால் பெருக்கிட்டு பின்னுக்குத்தான் 0. 10 எப்பவும் 0 இருக்கிறபடியால் அவை பின்னுக்கு 0 போட்டோம் என்றால் 150 இலகுவாக வந்தது. இப்படி கொஞ்சம் கணக்கு பார்ப்போம். 27 பத்தால் இப்போ 27 1 பெருக்குங்க, 27. அந்த 0 கொண்ட 27 பின்னால் போடுங்க, 270. அடுத்தது பாருங்கள், 42 1 பெருக்குங்க, 42. 42 ஏதாவது எந்த எண்ணை 1 பெருக்கினாலும் அதே எண் தான். 0 கொண்டே அடுத்ததில் போடுங்க, 420. இப்போ 38 1 பெருக்குங்க, 38 தான். அங்கே 10 பெருக்கப்பட்டதில் 1 தான் பெருக்கணும், 0 அப்படியே இருக்கின்றது. அவை 0 பக்கத்தில் போட்டால் 380. அடுத்தது 418. இப்போ ஒரு பெரிய இலக்கம், அதாவது 3 எண் தந்திருக்கு. அதை 10 பெருக்கும் போதும் அதே முறைதான் பிள்ளைகள், எந்த வேறுபாடும் இல்லை. 10 பெருக்குவது மிக இலகுவானது. 10 இருக்கிற 1 அந்த எண்ணை பெருக்கினால் 418 தர 1 எவ்வளவு, 418. அந்த 0 அதில் போட்டுவிட்டால் 480. அதே போல் இப்போ முன்னுக்கு 0 வருது, அதாவது 50 ஒரு 0 இருக்கின்றது. இப்போ 10 ஒரு 0 இருக்க போகுது. அப்போ இப்போ இப்படி நாங்கள் அந்த 50 1 பெருக்குவோம், முதல் 50 தான். இப்போ 10 இருக்கிற 0 என்ன செய்ய போகிறோம், அதுக்கு பக்கத்தை போடும். ஆகவே 50 10 பெருக்கினா 500. 50 10 பெருக்கும்போது 500. அதே போல் இன்னும் ஒரு பெரிய இலக்கம் வாரார், 614 வாரார். இப்போ 614 தர 1 எத்தனை, 614 தான். அந்த 1 எங்கேருந்து வந்தது, 0 இருக்கிற 10 இருக்கிற 1. அந்த 10 இருக்கிற அந்த 0 அங்கே பின்னாலே பெறுமதியை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது 10 மாறுகின்றது, 6140. அப்போ 10 பெருக்கப்படுவது வாய்பாடும் இலகுவானது, பெருக்கப்படுகின்ற முறையும் இலகுவானது. அடுத்தது பார்ப்போம். அதே மாதிரி தான் அதுன்ற தொடச்சி பாருங்கள். 10 பெருக்குவது எங்களுக்கு இலகுவாக இருக்கும் என்று சொன்ன நான், 249 10 பெருக்கிறது. நான் சொன்னால் அந்த 1 249 என்று என்ன பெருக்குங்க, அதுக்கு பின்னால் 0 போடுங்க, 2490. அதே போல் 325 1 பெருக்குங்க, அந்த இருக்கிற 0 பின்னால் போடுங்க, 3250. 73 10 பெருக்கும்போது 73 தர 1, 73. அதில் உள்ள 0 பின்னால் போனால் பெறுமதி 730. 37 10 பெருக்கும்போது 37 தர 1, 37. அதுன்ற பெறுமதி 0 போட்டால் 370. 55 10 பெருக்கும்போது 1 55 தான். அதில் 10 உள்ள 0 பின்னுக்கு போடும்போது அதுன்ற பெறுமதி 550. அதே போல் 61 10 பெருக்கும்போது 61, 0 போடும்போது 610. 60 10 பெருக்கும்போது 2 வருகின்றன, 60. ஆகவே 10 உள்ள 0 போட்டால் 600. அப்போ இப்போ 10 பெருக்கப்படுகின்ற விடயங்கள் எங்களுக்கு மிக இலகுவானது. அதால் தான் உங்களுக்கு 10 வாய்ப்பாட்டை கட்டி எழுப்பப்பட்ட 10 வாய்ப்பாடும் இலகுவானது, பெருக்கப்படுகிற முறையும் இலகுவானது. அவை 10 வாய்ப்பாட்டால் நாங்கள் ஈரிலக்கமாக இருந்தாலும் பெருக்கல் இலகுவானது பிள்ளைகள். 10 என்ற எண் வந்து 2 கொண்டது. ஆனால் நாங்கள் இப்பொழுது 12 13 பெருக்குவது நாங்கள் இன்னும் படிக்கலை. அந்த 10 என்பது ஈரிலக்கமாக இருந்தாலும்
எந்த எண்ணையும் பத்தால் பெருக்குவது மிக இலகுவானது. இந்த வழியால் நாங்கள் படிக்கும்போது அவை எப்பொழுது உங்களுக்கு பத்தாம் வாய்ப்பாடு பெருக்க தெரியும். இன்னொரு கணக்கு பார்ப்போம். இப்பொழுது பத்தாம் வாய்ப்பாடு, ஒன்பதாம் வாய்ப்பாடு, எட்டாம் வாய்ப்பாடு, நீங்கள் மூன்றாம் வாய்ப்பாடு, ஏழாம் வாய்ப்பாடு, எதை வேணுமென்றாலும் இதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். நாங்கள் கற்ற அத்தனை வாய்ப்பாட்டுகளையும் இதில் பயன்படுத்தி இதை ஒரு வேகமாக செய்வதற்கு உங்களுக்கு ஒரு பயிற்சிக்கு இவ்வாறான அட்டைகள் கட்டாயம் தேவை. பிள்ளைகள் நீங்கள் நான் இப்போ சொல்லப்பட்டபடி ஒரே நாளில் படிக்க முடியாது. சொல்லப்பட்ட முறையில் படிப்படிப்படியாக இந்த வேலைகள் எல்லாம் செய்து வந்தால் இப்படி ஒரு வேக் தரையில்லை, இப்படி ஒரு செயலட்டை தரும்போது மிக இலகுவாக வேகமாக இந்த சட்டத்தை அட்டையை நிரப்பும்போது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். இப்போ ஒன்பயிற்றாறு நாங்கள் இத்தனையோ செயற்பாடு செய்து வந்தால் ஒன்பயிற்றாறு பெருக்கப்படுகிற குறியீடு தான் அங்கே தரப்படுகின்றது. இதே போல் கூட்டல், கழித்தல், வகுத்தல் எல்லாம் செய்யலாம். ஆகவே இது பெருக்கல் அட்டை. ஆகவே இந்த அட்டையை செய்யும்போது ஒன்பதை ஆறால் பெருக்கி அந்த பெட்டிக்குள் போட வேண்டும். இந்த பெட்டிக்குள் போடணும்னு ஒன்பயிற்றாறு என்னண்டு 54. அதே போல தான் நாங்கள் அது இந்த அட்டைகளை முழுமையாக நிரப்ப போகிறோம். ஒன்பதை எட்டால் பெருக்க போகிறோம். 98 72, 99 81, 94 36, 93 மூன்றாம் வாய்ப்பாட்டை பயன்படுத்தலாம் 27, அடுத்தது ஏழாம் வாய்ப்பாட்டை பயன்படுத்தலாம் 63. இப்போ எந்த எல்லா வாய்ப்பாட்டையும் பயன்படுத்தக்கூடிய மாதிரியே உங்களுக்கு ஒரு அட்டை தயாரிக்கப்பட்டிருக்கு. இப்போ 8 ஆறாம் வாய்ப்பாடு 68 48, 88 64, 98 72, முன்பும் வந்தது 98 89, இப்பொழுது 98 48 32, 38 24, 78 56. இதை நாங்கள் வேகமாக விரைவாக செய்வதற்கு எங்களுக்கு தெரிய வேண்டும். இப்போ 6 10 இலகுவானது 60, 8 தரம் 10 80, 9 தரம் 10, 10 பெருக்குவது 1 9 9, பக்கத்தை சைவர் போட வேண்டிய 4 தரம் 10 40, 3 தடவை 10 30, 7 தடவை 10 70. இப்போ இந்த அட்டையை நாங்கள் இவ்வளவு வேகமாக செய்து முடித்து விட்டோம். பாருங்கள், இதை நாங்கள் எவ்வளவு வேகமாக செய்கிறோமோ அதே போல தான் எங்களுக்கு மனப்பாடங்கள் வரும். இருந்து பாடமாக்குவது அல்ல வாய்ப்பாடு. எவ்வளவு வேகமாக செய்கிறோமோ அவ்வளவு வேக நிறைய வேக்குகள் செய்கிறோமோ. இந்த செயற்பாடெல்லாம் நீங்களே செய்தீங்கன்னா தன்ன வாட்டில் பாடம் வந்துடும். நான் சொன்ன கைவிரல்கள், அந்த எண்களை மேலே போட்டு கீழே போடுறது, இது நீங்கள் வீடுகளில் இருக்கும்போது இயல்பாகவே செய்து பழகவன். அடுத்த கேள்வியோண்ட பாப்பா, இது பிரசனங்கள் தீர்த்தல். இப்போ நாங்கள் பத்தாம் வாய்ப்பாடு படித்தோம் அதை பயன்படுத்தி நாங்கள் சில பிரசனங்கள், அதாவது பிரசனங்களை தீர்க்க போகிறோம். வசன கணக்குகளை எவ்வாறு பெருக்கி விடை கொடுப்பது என்று பார்க்க போகிறோம். ஒரு கூடையில் 10 மாபிள்கள் வீதம், 25 பெட்டிகளில் உள்ள மாபிள்கள் எத்தனை? ஒரு கூடையில் 10 மாபிள்கள் வீதம், 25 பெட்டிகளில் உள்ள மாபிள்கள் எத்தனை? அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும்? 10 தடவை 25 போட்டு கூட்டல் இலகுவானதா, அல்லது 25 பத்தால் பெருக்குவது இலகுவானதா? எங்களுக்கு 10 வந்திருக்கு, மிக இலகுவான ஒரு கணக்கு. பெருக்கி விடலாம், 25 பத்தால் பெருக்கலாம். 25 தர 1 25, பக்கத்தில் சைவர் போட்டால் 250. இது இலகுவானதா இல்லையா? பத்தால் பெருக்குவது தான் பிள்ளைகள் மிக இலகுவான விடை. 25 பத்தால் பெருக்கினால் 250 மாபிள்கள். அடுத்தது ரெண்டாவது கணக்கை பாருங்கள். ஒரு குவியலில் 80 தேங்காய்கள் உள்ளன. அவ்வாறான 10 குவியல், அதுவும் பத்தாம் வாய்ப்பாடு தான். அவ்வாறான 10 குவியலில் 80 என்ன செய்ய போகிறோம்? 10 பெருக்கப்படும். இங்கே 2 இடத்திலும் ஒன்றுக்கள்ள பூச்சியங்கள் தான் இருக்கின்றன. ஆகவே 80 தர 1 80, பூச்சியம் போட்டால் 800. ஆகவே விடை என்ன? 800 தேங்காய்கள். 800 தேங்காய்கள் என்று நாங்கள் பிரசனம் தீர்க்கும் போது விடை கொடுக்கும் போது அந்த விடைகளை கொடுக்க வேண்டும். 800 தேங்காய்கள். அப்போ நாங்கள் இவ்வளவு நேரம்
அந்த நேரடி பெருக்கலும் பார்த்தோம், பிரச்சனங்கள் தீர்த்தலும் பார்த்து கொண்டு வருகிறோம். அடுத்தது பாருங்க, ஒரு பெட்டியில் 10 யோகட் கோப்பைகள் வீதம், ஒரு பெட்டிக்காக 10 யோகட் கோப்பைகள் இருக்குது. 195 பெட்டிகளில் உள்ள யோகட் கோப்பைகளின் எண்ணிக்கையால் இப்போ மூவிலக்கம் தரப்பட்டு, அதையும் நாங்கள் 10 பெருக்கினது பார்த்தோம் தானே. மூவிலக்கங்களை பெருக்குவதும் நாங்கள் 10 பெருக்குவது பார்த்தோம். அவை அதுவும் எங்களுக்கு பெருக்குவது அவ்வளவு கஷ்டமில்லை. ஏனட்டா 10 பெருக்கப்படுவது, 10 பெருக்குவதுக்கு உங்களுக்கு நான் சொன்னேன்னா 195 தர 1 பெருக்கி அந்த 10 இருக்கிற பூஜ்ஜியத்தை கொண்டு வந்து பின்னால் போட சொல்லி 1950 ஜோக்கட் கோப்பைகள். இப்போ நாங்கள் 10 பெருக்கு பிரசனங்களும் பார்த்துட்டோம். அப்போவே எல்லா வகையான நாங்கள் 8 வாய்ப்பாடு கட்டி எழுப்பியிருக்கோம், 9 வாய்ப்பாடு கட்டி எழுப்பிக்கிறோம், 10 வாய்ப்பாடு கட்டி எழுப்பிக்கிறோம், அதில் பிரசனங்கள் தீர்த்தல் பார்த்தோம். இப்போ 9 வாய்ப்பாட்டுக்குரிய சில விசேட இயல்புகளை பார்த்தோம். அவை இந்த வகையால் நீங்கள் கணக்குகளை பார்த்துட்டு பிள்ளைகள் அதுக்குரிய பயிற்சிகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்வதால் மிக இலகுவாக இந்த வாய்ப்பாடுகளை மனதில் பதித்து கொள்ளலாம். அவை இந்த வகையான இந்த வாய்ப்பாட்டு அட்டைகளை நீங்கள் செய்து வைப்பதன் மூலம் உங்களுக்கு எந்த நேரத்திலும் எந்த விடயத்துக்கும் இதை மாற்றிக்கொண்டு கூட உங்களுக்கு செய்ய முடியும். அவை இந்த கணக்குகளை பயிற்சி புத்தகங்கள்லையும் சரி, ஆசிரியர் கைநூலில் உள்ள பயிற்சிகளையும் சரி செய்து அதில் நிறைவான விளக்கத்தை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை இன்னொரு வகுப்பில் சந்திக்கும் வரை விடை பெறுகின்றேன். நன்றி.